எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா காட்டர்ட் டெலூஷன் அப்படின்ற ஒரு மென்டல் டிசார்டர் பற்றி தான். ஸோ இந்த மென்டல் டிசார்டர்னா என்ன, இது வந்துச்சுனா அதுக்கான த்ரீ ஸ்டேஜஸ் என்ன அப்படின்றது பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அட் தி சேம் டைம் இதுக்கு வந்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த காட்டர்ட் டெலூஷன் அப்படின்ற மென்டல் டிசார்டர் என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து டூயரோட இருக்கும் போதே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, அவங்களே வந்து அவங்க இறந்து போயிட்ட மாதிரி அசியூம் பண்ணிப்பாங்க. அவங்க இறந்து போயிட்ட மாதிரி அசியூம் பண்ணிட்டு சில பேர் சொல்லுவாங்க அந்த ஆஃப்டர் லைஃப் அப்படின்ற மாதிரி ஒரு உலகம் இருக்குது. ஸோ இறந்து போயிட்டா வந்துட்டு எல்லாருமே அங்கே தான் போவாங்க, சோல்ஜ் அங்கே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, அங்கே போய் நான் இருக்கேன், எனக்கு வந்து உயிரே கிடையாது, சில இல்லை எனக்கு வந்து பாடியில் வந்து சில ஆர்கன்ஸே கிடையாது, எனக்கு வந்து லிவர் கிடையாது, லங்ஸ் கிடையாது, இந்த மாதிரி வந்து அவங்களே அவங்களை அசியூம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாதிரி சிவியர் டைப் ஆஃப் டிப்ரெஷனல் ஆங்ஸைட்டிக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு கோஸ்ட்லி ஃபிகர் மாதிரி அவங்களே அவங்க அசியூம் பண்ணிப்பாங்க. ஸோ நான் சாப்பிட மாட்டேன், நான் தூங்க மாட்டேன், எனக்கு தண்ணிலாம் வேண்டாம், ஏன்னா நானே தான் இறந்து போயிட்டேன், எனக்கு எதுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்ற மாதிரி அவங்களே அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க. ஸோ ரொம்ப சிவியர் ஸ்டேஜில் போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, சூசைடல் தாட்ஸ் வந்துட்டு நான் தான் வந்துட்டு இறந்து போயிட்டேன், எனக்கு எதுக்கு இந்த பாடி அப்படின்ற மாதிரி அவங்களே அசியம் பண்ணிட்டு அவங்களே அவங்க சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கூட ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மென்டல் டிசார்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்டான ஒரு டிசார்டர் கிடையாது, பட் ரொம்ப ஒரு ரேர் டைப் ஆஃப் டிசார்டர். பட் இந்த டிசார்டர் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃப்ரீக்வெண்டாக வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. ஸோ இந்த டிசார்டர் இருக்க த்ரீ ஸ்டேஜஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மினேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த டிசார்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற போது அந்த பீப்புளுக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாதிரி நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஆங்ஸைட்டி மாதிரி க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும், ஒரு டிப்ரெஷன் மாதிரி க்ரியேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹைப்பர் கான்ட்ராக்ட் ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களே வந்து அவங்களை அசியூம் பண்ணிப்பாங்க, எனக்கு வந்து ஒரு நான் கியூரபிள் டைப் ஆஃப் டிசீஸ் வந்துச்சு, ஸோ இதை நான் எங்கே போனாலுமே க்யூர் பண்ண முடியாது, நான் வெளியே போனால் வந்து எல்லாரும் வந்துட்டு ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஸோ அதனால வந்து நான் ஆல்ரெடி இறந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களே அவங்களுக்குள்ள செல்ஃப் டாக்ஸ் பண்ணிட்டு அது சேர்ந்து அவங்களே அவங்களை அசியம்ஷன் வந்து கொண்டு வந்துட்டு அவங்க வந்து அவங்களே செல்ஃப் ஐசோலேட் பண்ணி வச்சுப்பாங்க. அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூமிங் ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து யார்ட்டையுமே பேச மாட்டாங்க, ஒரு ஒருமா போய் தனியாக உட்காந்துப்பாங்க, அட் தி சேம் டைம் சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, ரொம்ப வந்துட்டு அவங்களே வந்துட்டு ஒரு தனி உலகத்தில் இருக்க மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் லாஸ்ட் ஸ்டேஜ் இஸ் க்ரானிக் ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த க்ரானிக் ஸ்டேஜ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு மென்டல் அஃபெக்ட் இல்னஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பைபோலர் டிசார்டர் அப்படின்ற மாதிரி நம்ம சில மூவிஸில் பார்த்துருக்கோம்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் அவங்க போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களே வந்துட்டு ஒரு பர்சன்ட் ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க, இன்னொரு பர்சன்ட் ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க, இல்லை ஒரு செட் ஆஃப் என்வரன்மெண்ட் ஒரு மாதிரி ஆக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு 50 இயர்ஸ் ஓல்டு உமன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க பேர் மென்ஷன் பண்ணல எங்கேயுமே. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் அவங்களை தூங்குங்க அப்படின்னு சொல்லும் போது வந்து அவங்க நான் தூங்க மாட்டேன், எனக்கு தூக்கம் வரல, எனக்கு எதுக்கு தூக்கம், நான் தான் இறந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன போய்ட்டு ஒரு மாச்சூரில் கொண்டு போய் விடுங்க, அங்கே தான் வந்துட்டு எனக்கு வேண்டப்பட்ட ஆளுங்களாம் இருக்காங்க, நான் அங்கே தான் போய் தூங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாச்சூரில் போய் டெட் பாடிஸ் கூட விடும்போது அங்கே போயிட்டு அந்த டெட் பாடிஸ் கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே நல்லா படுத்து தூங்கியிருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன பண்ணி புரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ரொம்ப மோசமான ஒரு சிவியர் மென்டல் டிசார்டர் தான் இந்த டைப் ஆஃப் காட்டர்ட் டெலூஷன் அப்படின்றது. ஸோ இதை ஃபஸ்ட் எப்போ ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 19th century பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜூலியஸ் காட்டர்ட் அப்படின்ற ஒரு டாக்டர் தான் வந்து ஃப்ரெஞ்ச் டாக்டர் தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மேடம் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பேஷண்ட்டுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ரியல் நேம் ரிவீல் பண்ணல. ஸோ அந்த போது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேராக டாக்டர்கிட்ட வந்துட்டு, டாக்டர் நான் இறந்து போயிட்டேன், இல்லைனா வந்துட்டு எனக்கு ஸ்டமக்கே கிடையாது, எனக்கு வந்து ஹார்ட்டே கிடையாது, நான் இறந்து போயிட்டேன், ஆனால் என் பாடி வந்து ஏன் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த டாக்டர்கிட்ட பேசியிருக்காங்க. அந்த டாக்டருக்கு வந்து என்னென்ன புரியாமல் என்ன ஆச்சு இவங்க வந்துட்டு இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி, ஓகே இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு கேஸாக இருக்குது, ஸோ ஹேண்டில் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதை எடுத்திருக்காங்க. ஸோ வந்து இந்த டாக்டர் வந்து அந்த கம்ப்ளீட்டாக ஹேண்டில் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அந்த பர்சன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க வந்து நினச்சிப்பாங்கன்னு சொன்னாங்க, இந்த மாதிரி சாப்பிட வேண்டாம், தண்ணி குடிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்கன்னு நான் சொன்னல. ஸோ அதே மாதிரி வந்து அவங்க சாப்பிடாமல் இருந்துட்டு அந்த பட்னிலே அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து இப்போ கிடையாது, ஒரு 100 இயர்ஸ் முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜெனிவால் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு கேஸ் இருந்திருக்கு, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 45 இயர்ஸ் ஓல்டு மேன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, உயிரோடு இருக்கும் போதே வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு செட் பேரலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கை கால் வந்துட்டு வராது அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து எனக்கு கை கால் வராமல் இல்லை, நான் இறந்து போயிட்டேன், அது வந்து உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னை வந்து ஒரு டெட் பாடி மாதிரி ரெடி பண்ணுங்க, என்னை வந்துட்டு ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு அந்த கிறிஸ்டியானிட்டியில் சொல்லுவாங்களோ ஒரு செவப்பட்டிக்குள்ளே வச்சுட்டு என்னை புதச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு என்னை ஒரு பாக்ஸ்குள்ளே ரெடி பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபேக் ஃபியூனரல் மாதிரி ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ப்ரேயர்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணி அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ட்ரீட்மெண்ட்க்கு ஒத்துக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் அது பண்ணதுக்கப்புறம் இந்த பர்சன் நார்மல் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நார்மல் ஆகிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மிக்ஸ் சொன்னாங்க, பட் அந்த மிக்ஸுக்கு வந்து எக்ஸாக்டாக ஒரு நேமுமே அவங்க சொல்லலை, ஒரு ஓபியம் டைப் ஆஃப் மிக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மெடிசன் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க நார்மல் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்கிறாங்க. 1996 ஸ்காட்லாண்டில் வந்து ஒரு மோட்டர் பைக் ரைடர் வந்துட்டு ஒரு ஹைவேல போயிட்டு இருந்திருக்காங்க. ஸோ போயிட்டு இருக்கும்போது என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஒரு ஆக்சிடென்ட் மெட் ஆகிட்டு அவங்க தலையில் அடிபட்டுருக்கு. ஸோ தலையில் அடிபடும் போது என்னாச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுமே இந்த மென்டல் டிசார்டரில் அஃபெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் இறந்து போயிட்டேன் பட் அவங்க உயிரோடு தான் இருக்காங்க, பட் நான் இறந்து போயிட்டேன், என்னையே இங்கே வந்து வச்சிருக்கீங்க, என்ன வந்து ஏன் உலகத்துக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி அவங்க புலம்பிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு இல்லை நம்ம இங்கே இருக்க வேணாம், நம்ம ஆஃப்ரிக்காவுக்கு மூவ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் இந்த மென்டல் டிசார்டர் இன்னும் அவங்களுக்கு சிவியர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிகாஸ் ஸ்காட்லாண்டு கம்பேர் பண்ணும்போது ஆஃப்ரிக்காலாம் டெம்பரேச்சர்லாம் அதிகமாக இருக்கும்ல. ஸோ அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிடுச்சு, ஸோ நான் வந்து நரகத்துக்கு வந்துட்டேன், நான் எனக்கு சூடாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க இன்னும் அசம்ஷன் பண்ணி அவங்களே வந்துட்டு அவங்க கொலை பண்ணுற ஸ்டேஜ்லாம் வரக்கு போயிருக்காங்க. ஸோ இன்னொரு பர்சன் வந்துட்டு லாஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஜப்பானில் வந்துட்டு ஒரு பர்சன் இதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் இருக்கும்போது நேராக டாக்டர்கிட்ட போயிட்டு, டாக்டர் நான் இறந்து போயிட்டேன், நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்கிட்ட கேட்டிருக்காங்க. பட் அந்த டாக்டர் வந்துட்டு எனக்கு தெரியலப்பா என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்புறம் தான் அந்த டாக்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த காட்டட் டெலியூஷன் அப்படின்ற ஒரு மென்டல் டிசார்டர்லாம் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பர்சனுக்கு வந்து தேவையான ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்து அந்த பர்சனை க்யூர் பண்ணதுக்கப்புறம் அந்த பர்சன் என்ன வந்துட்டு ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்கன்னா, நான் இறந்து திரும்பி உயிர் பொழைச்சி வந்திருக்கேன், ஸோ ரீபர்த்துக்கான பார்ட்டி தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ட்டி வச்சிருக்காங்க. ஸோ இந்த டெலியூஷன் பற்றி ஏன் இப்போ நான் சொல்கிறேன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி டெலியூஷன் வந்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. பிகாஸ் வந்துட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வந்துட்டு என்ன யோசிக்கிறாங்க, என்ன வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆங்ஸைட்டிக்குள்ளே ஒரு டிப்ரெஷனுக்குள்ளெலாம் போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, மற்ற டிசார்டர்ஸ் கம்பேர் பண்ணி இந்த டிசார்டர் கொஞ்சம் டேஞ்சரஸான டிசார்டர் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து இறந்து போகிற மாதிரி நீங்கள் அசியூம் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது தான் ஒரு ரீசன் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரபி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது என்னென்னு பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த டைப் ஆஃப் ஷாக் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெடிசன்ஸ், கவுன்சிலிங்ஸ் இதெல்லாம் கொடுத்து தான் அவங்களுக்கு கியூர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த விஷயத்தில் ஒரு பாசிட்டிவான இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டைப் ஆஃப் மென்டல் டிசார்டர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 90% வந்துட்டு ஒரு 50 இயர்ஸ் மேலே இருக்கவங்களுக்கு தான் வரும். இல்லைனா வந்துட்டு ஒரு சின்ன வயசில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா பை பர்த்லேருந்தே வந்துடும். ஸோ வந்து இந்த நார்மலாக ட்ரெட்யூன் ஃபாலோ பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மாதிரி மென்டல் டிசார்டர் வராது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியறதில்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ அஸ் அண்ட் ஸ்டே டியூன். தேங்க் யூ.